வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம இதோட பேட்டன் டாக்டர்ஸ் ஆர்ட்ரியோசஸ் இந்த டாபிக் தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ டாக்டர்ஸ் ஆர்ட்ரியோசஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு நமக்கு ஃபீட்டல் சர்க்குலேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஓப்பனிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? டாக்டர்ஸ் அப்படின்னா ஓப்பனிங். ஸோ இது எதை கனெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயோட்டாவையும் பல்மோனரி ஆர்டரியும் கனெக்ட் பண்ணும். இது நார்மலாக நம்ம பிறந்த உடனே இதெல்லாம் மறைஞ்சிடணும். ஓகேவா? ஸோ இது இன்னும் க்ளோஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்னா, ஸோ அதுதான் நம்ம பேட்டன் டாக்டர்ஸ் ஆர்ட்ரியோசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கனெக்ஷன் பிட்வீன் த அயோட்டா அண்ட் தி பல்மோனரி ஆர்ட்ரி. ஸோ பேபி பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் ஆர்ட்ரியோசஸ் இருக்கும், ஆனால் அவங்க ஃபஸ்ட்டு ப்ரீத் எடுக்கிறாங்க இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீத் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, பிளட் வெசல்ஸ் லங்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். ஓகேவா? லங்ஸோட பிளட் வெசல்ஸ் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஸோ அங்கே இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ்குள்ளே நமக்கு பிளட்டு உள்ளே போகுது. ஓகேவா? பிளட்டு ஃப்ளோ ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த டாக்டர்ஸ் ஆர்ட்ரியோசஸ் பார்த்தாங்கன்னா நிறைய பேபிஸ்க்கு 72 hoursக்குள்ளே க்ளோஸ் ஆகிடும். மோஸ்ட் ஆஃப் த பேபிஸ்க்கு அதுக்குள்ளே க்ளோஸ் ஆகலை அப்படின்னா தான் அதை நம்ம பேட்டன் டாக்டர்ஸ் ஆர்ட்ரியோசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? டாக்டர்ஸ் ஆர்ட்ரியோசஸ் ஓப்பன்லேயே இருக்குது. ஸோ இது ஓப்பனில் இருக்கனால என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு அகைன் ஆக்சினேட்டட் பிளட்டே மறுபடியும் லங்ஸ்குள்ளே போகுது. தெரியுதுங்களா? பல்மோனரி ஆர்ட்ரியை ஆக்சுவலாக டிஆக்சினேட் பிளட்டை தான் கொண்டு போகணும். நமக்கு அயோட்டாவில் ஆக்சினேட்டட் பிளட்டு போகுது. ஸோ இது ரெண்டுக்கும் லிங்க் இருக்கனால இந்த ஆக்சினேட்டட் பிளட்டு இந்த டிஆக்சினேட்டட் பிளட்டோடு சேர்ந்து அகைன் இந்த ஆக்சிஜனேட்டர் பிளட் போய் லங்ஸ்குள்ளேயே போகுது. ஸோ இதுதான் நடக்கும். ஸோ நமக்கு கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிஃபெக்ட் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸுக்கு கிட்டத்தட்ட 6-11%. ஓகேவா? எல்லா கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிஃபெக்ட்டும் பேட்டன் டாக்டர்ஸ் ஆர்ட்ரியோசஸ் கிடையாது. அதில் 6-11% இந்த பேட்டன் டாக்டர்ஸ் ஆர்ட்ரியோசஸ் இருக்குது. ஸோ இந்த பேட்டன் டாக்டர்ஸ் ஆர்ட்ரியோசஸ் ஏன் வருது அப்படின்ற ரீசன் கரெக்டாக தெரில. ஆனால் நம்ம கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிஃபெக்ட் பார்த்துருப்போம். ஒரு சில காசஸ் என்னென்ன பார்த்துருப்போம்? ப்ரீ மெச்சூர் இன்ஃபென்ட்ஸுக்கு வரும். அதே போல் மதருக்கு வந்து ருபலா வைரஸ் இருக்குது ஃபஸ்ட்டு செமஸ்டரில் அப்படின்னா அவங்களுக்கு கன்ஜென்ட்ரல் ஹார்ட் எஃபெக்ட்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ அதே காசை இதுக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததான் இதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, எஃபெக்ட் ஓகே. இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான், இப்போது நமக்கு பிடிஏ என்ன பண்ணுது, அயோட்டாவில் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை அகைன் லங்ஸ்குள்ளேயே கொண்டு போகுது. அதே போல் பல்மோனரி ஆர்டரியில் வந்து டிஆக்சிஜனேட்டட் பிளட்டையும் அகைன் லங்ஸ்குள்ளேயே கொண்டு போகுது. ஓகேவா? சம் அதே போல் நீங்கள் பல்மோனரி ஆர்டரியிலேருந்து அயோட்டாவுக்கு பிளட் போகுமா அப்படின்னு கேட்பீங்க. போகாது, ஏன்னா அயோட்டாவில் ப்ரெஷர் அதிகம். ஓகேவா? அதனால் நமக்கு லங்ஸில் பிளட் வால்யூம் அதிகமாகுது. லங்ஸோட பிளட் வால்யூம் அதிகமாகுச்சுன்னா நமக்கு பல்மோனரி ஹைப்பர் டென்ஷன் வருது. ஸோ நமக்கு லங்ஸ்குள்ளே ப்ரெஷர் அதிகமாகறதுனால நமக்கு பல்மோனரி ஆர்ட்ரிலையும் ப்ரெஷர் அதிகமாகுது இல்லையா. ஸோ பல்மோனரி ஆர்ட்ரியில் ப்ரெஷர் அதிகமாகச்சுன்னா, ஸோ அந்த பல்மோனரி ஆர்ட்ரி இரிட்டேட் ஆகும். ஓகேவா? இரிட்டேட் ஆகும், இன்ஃப்ளமேஷன் ஆகும். ஸோ இப்போ ஏதாவது ஒரு பாக்டீரியா உள்ளே வருது அப்படின்னா இந்த இரிட்டேட் ஆன இடத்த போய் இன்ஃபெக்ட் பண்ண முடியும் அந்த பாக்டீரியானால. ஓகேவா? இன்ஜூர்ட் ஏரியாவில் பாக்டீரியானால் இன்ஃபெக்ட் பண்ண முடியும். அதனால் நமக்கு எண்டோகார்டைட்டிஸ் வர வாய்ப்பு இருக்குது. பாக்டீரியா உள்ளே வந்து இன்ஃபெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கார்டைட்டிஸ், அதாவது இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி எண்டோகார்டியம் ஆஃப் தி ஹார்ட். ஓகே கேஸ். அடுத்ததான் இந்த பேட்டன் டாக்டர்ஸ் ஆர்ட்ரியோசஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸ் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான், இது ஸ்மாலாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஏ சிம்டமேட்டிக், அவங்களுக்கு எந்த ஒரு சிம்டமும் இருக்காது. ஓகேவா? ஏ சிம்டமேட்டிக்காக இருப்பாங்க. ஓகே, அதுவே கொஞ்சம் லார்ஜாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். நம்ம சொன்ன மாதிரி ஆர்ட்ரியில் ப்ராப்ளம் வருதா அதனால் இன்ஃபெக்ஷன் வரும். அடுத்ததாக அட்டிலக்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அட்டிலக்டாசிஸ் அப்படின்னா கொலாப்ஸ் ஆஃப் தி லங்ஸ், பார்ஷியல் கொலாப்ஸ். அதாவது லங்ஸில் எப்போவுமே கொஞ்சமாக ஆக்சிஜன் உள்ளே வந்து ஏர் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நமக்கு கொலாப்ஸ் மீன்ஸ் இப்போ ரெண்டு இதாக லங்ஸோட லேயர்ஸ் அப்படின்னா இப்படி ஒட்டக்கூடாது. ஸோ இப்படி எங்கேயாவது லைட்டாக ஒட்டிடுச்சு அப்படின்னா அது பார்ஷியல் கொலாப்ஸ். ஸோ அதுதான் அட்டிலக்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்ததாக சிஹெச்எஃப், கன்ஜெனிட்டல் ஹார்ட் ஃபெயிலியர். அப்படின்னா என்ன, நமக்கு போதுமான ஆக்சிஜனை ஹார்ட்னால் சப்ளை பண்ண முடியாது. கரெக்டாக தானே? ஓகே. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு டாக்கிப்னியாக இருக்கும். டாக்கிப்னியானா மூச்சு வந்து அடிக்கடி வாங்குறது, மூச்சு வாங்கி மூச்சு வாங்கி. ஓகேவா? அதே போல் புவர் வெயிட் கெயின், வெயிட் கெயினே அவங்களுக்கு இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸாக இருக்கும். அடுத்ததாக ஃபிசிக்கலாக அவங்களுக்கு என்னென்ன எக்ஸாமினேஷன், ஃபிசிக்கலாக என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்கிகார்டியா அண்டு டாக்கிப்னியா. ஓகேவா? ஹார்ட் ரேட்டும் அதிகமாக இருக்கும், மூச்சு வாங்குறது அதிகமாக இருக்கும், டாக்கிப்னியா. ஸோ இது வந்து இன்ஃபென்ட்ஸுக்கு கன்ஜென்ட்ரல் ஹார்ட் ஃபெயிலியர் வந்தால் வரும். ஓகேவா? கன்ஜென்ட்ரல் ஹார்ட் ஃபெயிலியர் வித் பேட்டன் டாக்டர்ஸ் ஆர்ட்ரியோசஸ். இப்போ ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எனஃப் ஆக்சிஜனை சப்ளை பண்ண முடியல ஹார்ட்னால. அதுதான் ஸோ அந்த திசுலேருந்து சிக்னல்ஸ் எனக்கு ஆக்சிஜன் கிடைக்கல அப்படின்ற சிக்னல் வந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக் ஹார்ட் ரேட் அதிகப்படுத்தும், அதே போல் ப்ரீத்திங் ரேட்டையும் அதிகப்படுத்தும். அடுத்ததாக சிஸ்டோலிக் த்ரில் இருக்கும். ஓகேவா? சிஸ்டோலிக் த்ரில் மீன்ஸ் நமக்கு சிஸ்டோலேருந்து பிளட் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக வரும், அதான் சிஸ்டோலிக் த்ரில். ஓகேவா? நம்ம வென்ட்ரிகல்லேருந்து கான்ட்ராக்ட் ஆகும்போது வரக்கூடிய த்ரில் தான்.
அடுத்ததாக கண்டினியூஸ் மெஷினரி மோமர் வரும். இப்போ கண்டினியூஸ் அல்லது மெஷினரி அப்படின்னு சொல்லுவோம், கண்டினியூஸாக மோமர் இருந்துக்கிட்டே இருக்கும், அதை நம்ம மெஷினரி மோமர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது கிரேடு 1லேருந்து கிரேடு 6 வரைக்கும் எதில் வேணுமா வரலாம். ஓகேவா, அந்த டிஃபெக்டை பொறுத்து கிரேடு 1 to 6 எது வேணுமா வரும். ஓகேவா, நமக்கு இது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராக்ட் நமக்கு மேலே ஹார்ட்டுக்கு மேலே தானே பல்மோனரி ஆர்ட்ரியும் இது இருக்குது, பல்மோனரி ஆர்ட்ரியும் ஆகும். ஸோ ஹார்ட்டுக்கு மேலே நமக்கு லெஃப்ட்டு இன்ஃப்ராக்ட் கிளாவிகுலர் ஏரியாவில், லெஃப்ட் சைடு கிளாவிக்கலுக்கு கீழே அப்பர் லெஃப்ட் ஸ்டர்னல் பார்டரில் இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த மோமர். அதே போல் பல்மோனரி வாஸ்குலர் அப்ஸ்ட்ரக்டிவ் டிசீஸ் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ரைட் டு லெஃப்ட் சண்ட் நடக்கும். ஸோ நமக்கு லோவர் ஹாஃப் ஆஃப் த பாடியில் மட்டும் சைனோசிஸ் இருக்கும், லோவர் ஹாஃப் ஆஃப் த பாடியில் சைனோசிஸ் இருக்கும். இதுவும் பிசிக்கலாக நம்ம பார்க்க வேண்டியது. ஓகே, அடுத்ததாக எலக்ட்ரோகார்டியோகிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நார்மலாக விஎஸ்டிக்கு எப்படி இருந்துச்சு, ஸோ அதுக்கு சிமிலராக தான் இருக்கும், சிமிலர் டு விஎஸ்டி. ஸோ நம்ம விஎஸ்டியில் என்ன சொல்லியிருந்தோம், ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக இருக்கும், கம்மியான ஸ்மால் விஎஸ்டி இருந்தால் கம்மியாக இருக்கும், சுத்தமாக இருக்காது அப்படி நார்மலாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அடுத்ததாக லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி இருக்கும், அடுத்ததாக பை வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி இருக்கும், ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு அப்படின்னா ரைட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும், இந்த ரைட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்மோனரி வாஸ்குலர் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு அங்கே ப்ளட் வந்து அப்ஸ்ட்ரக்ட் ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் அல்லது அப்ஸ்ட்ரக்ஷன் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ரைட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி நடக்கும். இதெல்லாம் நம்ம இசிஜியில் பார்க்க வேண்டியது. அதே போல் எக்ஸ்ரேலையும் சேம் தான், எக்ஸ்ரேலையும் நம்ம விஎஸ்டியில் என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் நமக்கு ஒரு சில டைமில் எக்ஸ்ரேல எல்லாமே நார்மலாக இருக்கும். எப்போ அப்படின்னா நமக்கு ஸ்மால் சன்ட் பிஇடி பிடிஏ இருக்குது, பல்மோனரி டாக்டர் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு ஸ்மாலாக கிடைக்கும், அதாவது நார்மலாக தான் இருக்கும். அதே போல் கார்டியோ மெகாலி வரும், எப்போது நமக்கு டிகிரிஸ் அதிகமாகும்போது, மாட்ரேட்லேருந்து லார்ஜ் சன்ட் இருக்கும்போது நமக்கு கார்டியோ மெகாலி வரும். கார்டியோ மெகாலியும் இதே மாதிரி தான், ஃபஸ்ட்டு லெஃப்ட் மட்டும் தெரியும், அடுத்து பை போல பை வென்ட்ரிகுலர், அடுத்து ரைட் வென்ட்ரிகுலர். ஸோ இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்ததான் மேனேஜ்மெண்ட். நம்ம எப்படி பிடிஏ வந்தால் மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மெடிக்கல் தான், எப்போவுமே ஃபஸ்ட்டு மெடிசின்ஸ் மூலமாக தான் ட்ரை பண்ணுவோம். ஸோ இதில் இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா இண்டோமெத்தாசினை யூஸ் பண்ணக்கூடாது. இன்ஃபேன்ஸாக இருந்தாங்க அப்படின்னா இண்டோமெத்தாசினை யூஸ் பண்ணக்கூடாது, இது வந்து இன்ஃபேன்ஸுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஓகேவா, ஸோ சிஹெச்எஃப் டெவலப் ஆகிற மாதிரி இருக்குது, அண்ட் ஜஸ்ட் டு ஹார்ட் ஃபெயிலியர் டெவலப் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு டைகாக்சினும் டையூரோடெக்ஸ் ட்ரக்ஸும் கொடுக்கலாம், டையூரோடெக்ஸ் ட்ரக்ஸ். அதே போல் இவங்களுக்கு எந்த ஒரு எக்ஸசைஸ் ரெசிஸ்டன்ஸும் கிடையாது, நமக்கு பல்மோனரி ஹைப்பர் டென்ஷன் வந்து அப்சண்ட்டாக இருக்க வரைக்கும் நோ எக்ஸசைஸ் ரெசிஸ்டன்ஸ். அதுவே பல்மோனரி ஹைப்பர் டென்ஷன் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சாப்புனா எக்ஸசைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அதே போல் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இவங்களுக்கு ஆர்ட்ரியில் ப்ராப்ளம் வர இரிட்டேட் ஆக வாய்ப்பு இருக்குது, அதனால் பாக்டீரியா மூலமாக எண்டோகார்டிடிஸ் வரும், அதனால் ப்ரோஃபைலாக்சிஸ் கொடுக்கலாம். ப்ரோஃபைலாக்சிஸ் என்ன பண்ணும், அந்த டிசீஸ் வர்றதுக்கு முன்னாடி அதை தடுக்க ப்ரிவென்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அடுத்ததான் நான் சர்ஜிக்கலாக க்ளோஸ் பண்ணுறது. நான் சர்ஜிக்கலாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு காயில்ஸ் மாதிரி, ஒரு சின்ன நூல் மாதிரி காயில் காயிலாக வச்சு க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது வந்து 4 mm கூட கம்மியாக இருக்குது அந்த இது அப்படின்னா இதை பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ லார்ஜராக இருக்குது அப்படின்னா நம்ம ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த டிவைஸ் தான் ஆம்புலன்ஸ் சார் பிடிஏ டிவைஸ் அப்படின்னு ஒரு டிவைஸ் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதெல்லாம் நான் சர்ஜிக்கல் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ இதையும் அப்ளை பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம சர்ஜிக்கல் மெத்தடுக்கு வரலாம், சர்ஜிக்கல் க்ளோஸர் பண்ணலாம். ஸோ இதுக்கு நமக்கு சிபிபி தேவையில்லை, கார்டியோ பல்மோனரி பைபாஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, நம்ம ஜஸ்ட் தொடக்கோ டோமி பண்ணாலே போதும். ஓகேவா, நமக்கு லெஃப்ட் சைடு போஸ்டிரியர் லேட்டரலாக ஒரு தொடக்கோ டோமி பண்ணி அடுத்ததாக லிகேஷன் பண்ணுவாங்க. லிகேஷன் அப்படின்னா நம்ம டை பண்ணுறது, டை டியூபை வந்து கட்டி விடுறது. ஸோ அந்த டியூப்பை தனித்தனியாக வச்சு கட்டிடுவாங்க, கட்டி முடிச்சுடுவாங்க. ஸோ இதெல்லாம் நியூ நட்ஸ், நார்மலாக ஃபுல்லாக டெவலப் ஆகி பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். சப்போஸ் அவங்க பிறக்கும்போது ப்ரீ டேம் நியூ நட்ஸாக பிறக்கிறாங்க, ப்ரீ டேம் நியூ நட்ஸ் அப்படின்னா குறைப்பிரசவம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ கம்ப்ளீட்டாக 280 டேஸ் ஆகாமல் அவங்க பிறந்துடுறாங்க அந்த பேபிஸ் அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், அவங்களுக்கு எந்த மாதிரி மெடிக்கல் கொடுக்கலாம் அந்த மாதிரி பார்ப்போம். ஸோ 1750 gram கம்மியாக இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா 45% இந்த பிடிஏ இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிடிஏ மீன்ஸ் பேட்டன் டாக்டர் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. அதே போல் 1200 gram வெயிட் கம்மியாக இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா 80% இந்த பிடிஏ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நமக்கு ப்ரீடம் நியூனட்ஸ் குறைப்பிரசவத்தில் பிறக்கிறவங்களுக்கு தான் அதிகப்படியான சான்ஸ் வர்றது பிடிஏ இருக்குது. ஸோ அவங்களுக்கு தான் நம்ம அதிகப்படியான ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அவங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு மெடிக்கல் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணி ட்ரை பண்ணுவோம். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இண்டோமெத்தாசின் வந்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஓகேவா, நம்ம முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன், நார்மல் நியூ நட்ஸ் வந்து இண்டோமெத்தாசின் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன், இவங்களுக்கு
யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோஸ்டாகிளாடின் இன்ஹிபிட்டார், ப்ரோஸ்டாகிளாடின் சிந்தடேஸை வந்து இன்ஹிபிட் பண்ணும். ஸோ இதை வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராவீனஸ் வழியாக எவ்ரி 12 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் கொடுக்கலாம். ஸோ டோட்டலாக 3 டோஸ் கொடுக்கலாம். ஸோ அப்போ 3 நேரம் கொடுக்கலாம் ஓகேவா. ஸோ அதுவே நமக்கு அந்த சில்ட்ரனோட ஸ்டேஜ் 48 ஹவர்ஸ்க்குள்ளே இருந்தால் இந்த அளவு அந்த மாதிரி மில்லிகிராம்லாம் சேஞ்ச் ஆகும். 2 to 7 டேஸ் ஓல்டாக இருந்துச்சு அப்படின்னா 0.2 mg/kg. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய டோசேஜ் லெவல் வந்து மாறும். இப்போ யாருக்கெல்லாம் இண்டோமெத்தசின் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அவங்களோட பிளட்டோட யூரியா லெவல் அதிகமாக இருக்குது, யூரியா நைட்ரஜன் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னா, யூரியாவில் நைட்ரஜன் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா சுத்தமாக யூஸ் பண்ணக்கூடாது. அதே போல் கிரியாட்டின் லெவல் அதிகமாக இருக்குது, கிரியாட்டினின் லெவல் அதிகமாக இருந்துச்சுனாலும் யூஸ் பண்ணக்கூடாது. பிளேட்லெட் கவுண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் யூஸ் பண்ணக்கூடாது. பிளேட்லெட் கவுண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ், கான்ட்ரா இண்டிகேஷன் மீன்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது இண்டோமெத்தாசின். அதே போல் ப்ளீடிங் டெண்டன்சி இருக்குது, அவங்களுக்கு ஹெமரேஜ் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னாலும் பண்ணக்கூடாது. அடுத்ததாக உங்களுக்கு இன்டெஸ்டைனில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்குது, இன்டிரோகோலைட்டிஸ் இருக்குது அப்படின்னாலும் எதுவும் கொடுக்கக்கூடாது ஓகேவா. அதே போல் ஹைப்பர் பிலிருபினிமியா ஓகேவா, பிலிருபின் வந்து பிளட்டில் இருக்குது அப்படின்னாலும் நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ், இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம இண்டோமெத்தாசின் கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணணும். இன்னும் யூரோப்லலாம் பார்த்திங்க அப்படின்னா இபுப்ரோஃபென் அப்படின்ற இன்னொரு ட்ரக் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேட்டன் டாக்டர் சாட்ரியோசஸ் பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக பேசியிருக்கோம். ஸோ ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் E2 வென்ட்ரிகுலர் கேனல் டிஃபெக்ட் பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். டாட்டா.